எனக்கு தெரிஞ்சு அவங்க ஷோரூமில் உள்ளவங்கலாம் என்ன நினச்சிக்கிட்டாங்க, பணம் வந்து மரத்தில் காய்க்குது, இதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளம்லாம் வருது அப்படின்னா அப்படிப்பட்ட பைக் எனக்கு தேவையில்லை, சுசுகிக்கு நான் என்ன பண்ணனோ அதை தான் பண்ணணும் போல இருக்குது. இறைவனின் சாண்டியம் சமாதானமும் என் மீதும் உங்கள் மீதும் டகட்டும். இது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஈவுக்கு வந்து போர்த்து சர்வீஸ் முடிஞ்சிருச்சு, அதோட ஒரு சில விஷயத்தை வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோ. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக வந்து யூஸ்வலாக சர்வீஸ் காஸ்ட் வந்து ஒரு 850 ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்துச்சு. ஃபுல் சிந்தட்டிக் ஆயில் போட்டால் ஆயில் ஃபில்ட்ரு மாற்றினாங்க, வாட்டர் வாஷ் பண்ணி கொடுத்துட்டு சர்வீஸ் முடிச்சு கொடுத்துட்டாங்க. சர்வீஸ் நல்லா இருந்துச்சு. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானும் பைக்கை எடுத்ததுலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஒரு 6 மாதம் தாண்டி தான் ஆக போகுது. பைக் வந்து ஜர்க் ஆகுது, ஒரு இன்ஜினில் வந்து ஒரு நாய்ஸ் வருது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். பைக்கை ஓட்டி பார்க்குறாங்க, பார்த்துட்டு எனக்கெல்லாம் ஒன்றும் தெரியலையே, நல்லா தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. காரணமே இல்லாமல் இது கம்ப்ளைண்ட்டு, எனக்கு இது பார்த்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு என்ன வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் புரியலை. சரின்னு சொல்லிட்டு அவங்க தரப்புலேருந்து அப்படி சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நானும் அந்த ஷோரூமில் வேலை பார்க்குற ஒரு பையன்கிட்ட தான், அதாவது இன்னொரு ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு இதை சொல்லிக்கிறேன், என்னென்னா பைக்கில் வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா சவுண்டு ஒன்று கேட்குது. அந்த சவுண்டு எப்படி இருக்குன்னா, நார்மலாக ஒரு க்ரூஸ் பண்ணிட்டு போகிறோம் அப்படிங்கிறப்ப வந்து கியர் சேஞ்ச் பண்ணிட்டு ஆக்சிலேட்டர் கொடுக்குறப்பெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சவுண்டு, எக்ஸாக்டாக கிர் அப்படிங்கிற மாதிரி ஒரு சவுண்டு ஒன்று கேட்கும். ஆக்சிலேட்டர் கொடுத்து இப்படி திருவுறப்ப அந்த சவுண்டு நல்லா கேட்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நார்மலாகிடும். இது வந்து போக போக பார்த்திங்கன்னா எனக்கு அதிகமாகிட்டே இருந்துச்சா, சரி நான் சொன்னோன்னா அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃபோர்த்து சர்வீஸில் வந்து டைமிங் 10 செகண்ட்ஸ் வச்சு அந்த டைமிங் செயின் வந்து லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துட்டு கொஞ்சம் இன்ஜின் நாய்ஸ் எல்லாம் அரெஸ்ட் ஆன மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் நாள் போக போக அந்த சவுண்டு திருப்பியும் கேட்க ஆரம்பிச்சிச்சு. நான் சொன்னதுக்கு வந்து சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பைக்கை கொண்டு வந்து போடுங்க, நீங்கள் சொன்ன மாதிரியே நான் அதில் கேம்ஷாஃப்ட்டையும் ராக்கராமையும் நான் மாற்றி தரேன் அப்படின்ட்டாங்க. அதோடய ஃபோட்டோ வந்து இந்த இடத்துல போகிறோம் பார்த்துங்க. கார்த்தி அண்ணனுக்கு ரொம்ப நன்றி, டிவிஎஸ் ஷோரூம் ஸ்வேதா டிவிஎஸ் ஷோரூமுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா வந்து சொன்னோன்னே நீங்கள் மாற்றி கொடுத்தீங்க. இப்போ ப்ராப்ளம் வந்து அது கிடையாது, ஏன்னா அந்த சவுண்டு வந்து அந்த இடத்துலேருந்து வரல, வேறு ஒரு இடத்துலேருந்து வருது. எனக்கு என்னன்னா, நான் போயிட்டு இந்த மாதிரி எனக்கு இந்த பைக்கில் இந்த சவுண்டு இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன், ஓட்டி பார்த்துட்டு இல்லை நல்லா தான் இருக்குது, எனக்கு இந்த சவுண்டு கேட்கலை, நார்மலாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ எப்படி நான் இது வரைக்கும் ஓட்டின ஒரு 6 200 160 சீரீஸ் இந்த இது எதுலேயுமே வராத சவுண்டு என் பைக்கில் வருது அப்படிங்கிறப்ப இதை எப்படி நான் நார்மலாக எடுத்துக்க முடியும்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் புரியலை. சரி ஓகே, சவுண்டை விட்டுத்தலுங்க, அது நம்ம ஊர்லேயே நிறைய மெக்கானிக் இருக்காங்க, எங்கள் மாமா கூட ஒரு மெக்கானிக் தான், ஸோ அவங்கள வச்சு நான் பார்த்துக்கிறேன், அது எனக்கு எப்போ பார்க்கணும்னு தெரியும். சரி ரைட்டு, அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். பைக்கு ஜர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன், ஈசியு ஃப்ளாஷ் பண்ணிவிட்டு ஓட்டி பார்த்தாங்க, ஓட்டி பார்த்துட்டு நல்லா தான் இருக்குதுன்னு கொண்டு வந்து கொடுத்தாங்க. நல்லா தான் இருக்கும் கண்டிப்பாக, ஈசியு ஃப்ளாஷ் பண்ணிவிட்டு ஒரு 4-5 நாள் வரைக்கும் பைக்கு நல்லா தான் இருக்கும், அதுக்கப்புறம் தான் திருப்பி அந்த வேலையை ஆரம்பிக்கும். சரின்னு சொல்லிட்டு நானும் ஃபோர்த்து சர்வீஸ் வந்து முடிச்சு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 15 டேஸ் 1 மந்த்து நெருங்க போகுது. நான் ஏன் இப்போ டிலே பண்ணி வீடியோ பண்ணுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த ஃபீட்பேக்காக தான் நான் வெயிட் பண்ணேன். அந்த சவுண்டும் சரி அந்த ஜர்க்கிங் ப்ராப்ளமும் சரி உண்மையிலே அரெஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே ஆகலை, அப்படி தான் இருக்குது. சரி சவுண்டு ஒரு பக்கம் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். இப்போ அந்த ஜர்க்கிங் ப்ராப்ளம் மட்டும் என்ன, எனக்கு ஒரு டைமுக்கு மேலே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி காண்டாகிடுச்சு. ஏன் அப்படின்னா, நான் அம்மாவை கூட்டிகிட்டு நான் வெளியில் போய்கிட்டுருக்கேன், ஒரு ஃபஸ்ட்டு 50 லாக் பண்ணி ஓட்டுறேன், ஓட்ட முடியலை, 55 ஓட்ட முடியலை, 60 ஓட்ட முடியல, 70 போனால் தான் வந்து அந்த கான்ஸ்டண்ட்டாக அதாவது ஜர்க்கிங் இல்லாமல் நார்மலாக போகுது. எனக்கு நான் நார்மலாக போகிறப்பே நான் 60 தாண்டி ஓட்ட மாட்டேன், பேரண்ட்ஸை வச்சுக்கிட்டு 70 ஓட்டலில் எனக்கு துளி கூட விருப்பம் இல்லை அப்படி. இந்த இதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளம்லாம் வருது அப்படின்னா அப்படியேப்பட்ட பைக் எனக்கு தேவையில்லை அப்படின்னு தான் எனக்கு தோணுது. நான் வந்து டிவிஎஸ் அஃபீஷியலில் அந்த நம்பர் ஒன்று இருந்துச்சு, அந்த நம்பர் வேணால் நான் உங்களுக்கு இங்கே தரேன், அதுக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கேட்பாங்க, கம்ப்ளைண்ட் வந்து எடுத்துப்பாங்க. ஒரு 3 கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டாங்க, எடுத்துக்கிட்டு அதில் ஒரே ஒரு டைம் மட்டும் எனக்கு கால் வந்தது. இந்த டைமும் கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு நாகப்பட்டினம் அஃபீஷியல்ஸுக்கு ஃபோன் பண்ணி நான் அதுமாரி சொன்ன செய்தியை சொன்னேன், அவங்க வந்து ஷோரூமில் உள்ளவங்களை காண்டாக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணாங்க கான்ஃபரன்ஸில், செய்தியை சொன்னேன் இதுதான் அப்படின்னு. அவங்களுக்கு அப்போயுமே என்னென்னா, நல்லா இருக்கிற பைக்கை ஏன்பா அதுமாரி வேலை இருக்குது வேலை இருக்குதுன்னு கொண்டு வர அப்படிங்கிறாங்க. இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் பைக் எடுக்க போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் சைடில் இருக்கிற ஷோரூமில் அந்த பைக்கு எத்தனை யூனிட் கிட்ட சேல் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஏன்னா ஒரு பைக்கு 2 பைக்கு லான்ச் பண்ணி, அதாவது ஐ மீன் எப்படி சொல்கிறேன்னா, ஒரு பைக்கு 2 பைக்கு வருஷத்தில் ஒரு பைக்கு 2 பைக்குன்னு விற்ற ஷோரூமுக்கு அந்த பைக்கை பற்றின ஃபீட்பேக்ஸ் தெரியாது கண்டிப்பாக.
எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கூட ஒரு டீட்டெயில் அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா நான் டெலிவரி எடுக்க போனப்போ நான் கேட்குற கொஸ்டின்ஸ்க்கே வந்து திரு திருன்னு முடித்தாங்க. அதனால வந்து நீங்கள் பைக் எடுக்க போகிறீங்கன்னா ஒன்று ஷோரூமில் வந்து அந்த பைக்கை பற்றி நல்லா தெரிஞ்ச ஒரு டெக்னீஷியன் இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் அந்த ஷோரூமில் பைக் எடுங்க, சர்வீஸ் விடுங்க. அதெல்லாமல் பார்த்தீங்கன்னா இல்லை இந்த பைக் வந்து யூனிக்காக இருக்கணும், தெருவில் வந்து நான் மட்டும் வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு எடுத்து தப்பு பண்ணிடுறாங்க. அது பின்னாடி இந்த மாதிரி தான் சர்வீஸ் கம்ப்ளைண்ட்டில் கொண்டு வந்து விட்ருவோம். சரி ஓகே, ECU ஃப்ளாஷ் பண்ணி இந்த கம்ப்ளைண்ட் போகலை, O2 சென்சார் மாற்றிட்டாங்க அப்போயும் இந்த கம்ப்ளைண்ட் போகலை, எல்லாம் க்ளீன் பண்ணியும் போட்டாங்க அப்போயும் இந்த கம்ப்ளைண்ட் போகலை, வேறு என்ன இது கம்ப்ளைண்ட்டுன்னு தான் நான் கேட்குறேன். இங்கே ஒரு வீடியோ ஒன்று நான் போடுறேன், அந்த வீடியோவை பாருங்கள் ஃபஸ்ட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் அருண். நானும் அப்பாச்சி 200 BS6 தான் வச்சுருக்கேன். என் வண்டியிலுமே ஸ்டார்டிங்கில் இந்த கம்ப்ளைண்ட் இருந்தது. அதாவது ஸ்லோ ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா அடைச்சடைச்சு போகிற மாதிரி இந்த நாக்கிங் கம்ப்ளைண்ட் இருந்தது. நான் ஒரு 2-3 சர்வீஸ் சென்டரில் சொன்னேன், அவங்க எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க, ஆனால் எனக்கு அந்த கம்ப்ளைண்ட் ரெக்டிஃபை ஆகவே இல்லை கடைசி வரைக்கும். அப்புறமேட்டு கொஞ்ச நாள் கழித்து அவங்களே இருந்துட்டு ஒரு சர்வீஸ் கொண்டு போய் விடும்போது இதே கம்ப்ளைண்ட் ரிப்பீட்டடாக சொல்லும் போது, சரி ப்ரோ ECU போடுறது ஒரு வாட்டி சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ECU பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு அப்டேட் பண்ணி கொடுத்துருவாங்க, அந்த சர்வீஸ் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணாங்க. ஒரு 3 days சர்வீஸ் சென்டர் தான் வண்டி இருந்தது, சேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. ஒரு 4 months இருக்கும் இப்போ வரைக்கும் என் வண்டியில் எந்த கம்ப்ளைண்ட்டுமே கிடையாது. வண்டி ஸ்லோ ஸ்பீடில் அடைக்கிறதோ இல்லை பிக்கப்போ எந்த ப்ராப்ளமே இல்லை, வண்டி நல்லா தான் இருக்குது. நிறைய இடத்துல வந்து இது பணம் அடைங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, பட் ஆனால் அவங்க சர்வீஸ் சென்டரில் சொல்லுங்கள், சொன்னால் தான் தெரியும் அவங்களுக்கும். அதான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ஓகே, வீடியோ பார்த்தீங்களா, இதுதான். இதே போல் இவங்க சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 3-4 பேர்கிட்ட வந்து எங்கள் ஷோரூமில் இதை மாதிரி சொன்னோன்னா ECU சிப்பை வந்து மாற்றி கொடுத்தாங்க, மாற்றி கொடுத்ததுலேருந்து எனக்கு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இல்லை ப்ரோ, பைக்கு முன்ன விட நல்லா இருக்குது ஓட்டுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதைத்தான் நான் இங்கே விட்டு கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அப்படியெல்லாம் ECUலாம் அவ்வளோ ஈஸியாக மாற்றிட முடியாது, வந்து இப்போயும் என்ன சொல்கிறாங்க நீங்கள் கொண்டு வந்து போடுங்க, நாங்கள் பைக்கை ஓட்டி பார்ப்போம். அந்த டைமில் அவங்களுக்கு அந்த கம்ப்ளைண்ட் தெரிஞ்சால் தான் அதை எடுத்துப்பாங்களாம், அந்த டைமில் அவங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்க மாட்டாங்களாம், இது என்ன இதுன்னு தெரியலை எனக்கு. அந்த மாதிரி போயிட்டுருக்கு. சரி, இதுக்கப்புறமும் இந்த ப்ராப்ளம் வந்து சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். ஏன்னா ஸ்பீடாக போகிறதுங்கிறது அவசியம் இல்லாத ஒன்று, இந்த பைக்கை ஸ்லோவாக ஓட்ட முடியலை அதுக்கு காரணம் இதான்னு தெரிஞ்சதுக்கு பிறகும் வந்து இவங்க இதை சரி பண்ணி கொடுக்கலன்னா அப்புறம் இதுக்கு என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியலை, பார்ப்போம். நான் அதனால தான் இந்த ஒரு ஏன்னா நிறைய பேர் வந்து பேசுகிறீங்க திட்டாத குறை தான், டே நான் தான் சொல்கிறேன்லடா ECU மாத்திரை ECU மாத்திரை அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறீங்க. நான் என்ன ப்ரோ பண்ண முடியும் சொல்லுங்கள், நான் போயிட்டு ஷோரூமில் இதை சொல்லி இந்த மாதிரி மாற்ற சொல்கிறாங்க, இந்த மாதிரி எல்லா ஷோரூம்லேயும் மாற்றி கொடுக்குறாங்களாம், மாற்றி கொடுங்கன்னு கேட்க தான் முடியும். எனக்கு தெரிஞ்சு அவங்க ஷோரூமில் உள்ளவங்கலாம் என்ன நினச்சிக்கிட்டாங்க, பணம் வந்து மரத்தில் காய்க்குது, அதாவது அவங்க சம்பாதிக்கிறது தான் உழைச்சி சம்பாதிக்கிறாங்க, நம்ம எடுத்துகிட்டு வந்து பைக் வாங்குறதெல்லாம் வந்து மரத்தில் காய்க்குது, நம்ம பறிச்சுட்டு வந்து வாங்குகிறோன்னு நினச்சிக்கிட்டுருக்காங்க. அதோட வழி நமக்கு தான் தெரியும். அதான் நான் இதுக்கப்புறம் வந்து இந்த ப்ராப்ளம் இதோட விட மாட்டேன். சுசுகிக்கு நான் என்ன பண்ணணும் அதை தான் பண்ணணும் போல இருக்குது, பார்ப்போம். டைம் கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் 1 week ஒதுக்கி நான் பைக் கொண்டு போய் கொடுப்பேன். சரி பண்ணி கொடுத்தாங்கன்னா ஓகே, அப்படியே நான் வாய முடித்து எடுத்துகிட்டு வந்துடுவேன். இல்லை அப்படின்னா ஓகே கைஸ், அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. என் பேர் உமா, நம்ம சேனல் பேர் சிக்ஸ் உமா. டாடாவை பேசியோ, அடுத்த சம்பவத்தில் சந்திப்போம்.